السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا، إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما، واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. صدق الله مولانا العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم، رضا الرب في رضا الوالدين وسخطه في سخطهما، رواه الطبراني. صدق الله صدق رسول الله صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. சங்கைக்குரிய உலமாக்களே, அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, ஆங்காங்கு செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மூவலி நாதாக்களின் 408வது கந்தூரி வைபவத்தை முன்னிட்டு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சன்மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில் பிற 5ஆம் திறமாகிய இன்று பெற்றோர் கண்ணியம் காப்போம் என்று இங்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. நான் ஓதிக்காட்டிய அந்த ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் தங்களுடைய தாய் தாப்பர்களுக்கு எந்த அளவிற்கு கண்ணியம் செலுத்த வேண்டும், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களை எந்த அளவுக்கு மதித்து போற்ற வேண்டும், அவர்களுக்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும், அது அல்லாஹு தஆலா எப்படியெல்லாம் அதை பற்றி கட்டளையிடுகின்றான், அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பது பற்றிய பல்வேறு செய்திகள் குர்ஆனிலேயும் ஹதீதுகளிலேயும் அதனுடைய தகவல்களை நம்முடைய சங்கைமிக்க இமாம்கள், ஒலிமார்கள், உலமாக்கள் நமக்கு எடுத்து தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே பெற்றோரினுடைய கண்ணியம் காப்பது பல்வேறு ஹதீது மஜ்லிஸ்களிலே அதை பற்றிய செய்திகளை நாம் அதிகமாக கேட்டிருக்கிறோம். கேட்டுவிட்டு அதோடு விட்டுவிடாமல் அவைகளை செயல்படுத்தக்கூடிய நசீபை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானார். சங்கை மிக்கவர்களே, ஒரு மனிதனுக்கு தாயும் தகப்பனும் அமைந்திருப்பது என்பது இந்த உலகத்தில் ஒரு உயிரை உண்டாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருளை அல்லாஹு தஆலா அந்த பெற்றோர்களுக்கு கொடுத்திருக்கிறார். சமுதாயத்தை, மனித சமுதாயத்தை, படைப்பினங்களை படைப்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அவன்தான். ஆனால் அதற்கு காரணமாக, சபபாக இந்த உலகத்தில் தாயும் தகப்பனையும் ஒரு குழந்தை பிறப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு காரணமாக ஆக்கி வைத்திருக்கிறான். எனவேதான் அவர்களை உருவாக்கிய, அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த பிள்ளைகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் ஓதி காட்டிய சூரா பனி இஸ்ராயிலிலே இந்த ஆயத்திலே வகதா ரப்புக, அல்லாஹு தஆலா தீர்ப்பு அளித்திருக்கிறான். முஃபஸ்ஸிரீன்கள் இதற்கு விளக்கம் சொல்லி காட்டும்போது அல்லாஹு தஆலா அமர ரப்புக, கட்டளையிட்டிருக்கிறான். எப்படி என்றால், அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு,
அவனை தவிர நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது. வணக்கம் என்பது அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அவன் ஒருவனுக்கே மாத்திரம் என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அல்லாஹு தஆலாவுடைய வணக்கத்திலே அவனுடைய உள்ளமை வுஜூதானது, அவனுடைய சிஃபாத்துகள், தன்மைகள், அவனுடைய அஸ்மாக்கள், திருநாமங்கள், அவனுடைய அஃபாலுகள், அவனுடைய செயல்பாடுகள் அனைத்திலேயும் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அவன் தனித்தன்மை உடையவன், தனித்துவம் உடையவன். அதிலே யாரும் கூட்டாக ஆக முடியாது. அல்லாஹ்வினுடைய உள்ளமை, அவனுடைய அஸ்மா, சிஃபாத், அஃபாலுகள் இவை அனைத்தும் இதில் யாரும் கூட்டாக ஆக முடியாது. அது அவனுக்கே தனித்தன்மையான அலாதியானது என்பதை நம்முடைய சங்கைமிக்க அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தினுடைய இமாம் பெருமக்கள் குர்ஆனையும் ஹதீதையும் அடிப்படையாக காட்டி அதனுடைய விளக்கங்களை தெளிவாக நமக்கு சொல்லி தந்துவிட்டார்கள். எனவே ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இங்கு சொல்லி காட்டும்போது அல்லாஹ் தீர்ப்பளித்து இருக்கிறான், வகலா ரப்புக்கு அல்லா தஹபுது இல்லா ஐயா, வணக்கம் என்பது அவன் ஒருவனுக்கே மாத்திரம். அடுத்தாண்மையாக ஒபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் இஹ்சான் என்று சொல்லக்கூடிய நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அல்லாஹ் தீர்ப்பளித்திருக்கிறான். பெற்றோருக்கு கண்ணியம் செலுத்துவது எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வினுடைய வணக்கத்திற்கு அடுத்தாண்மையாக என்று இந்த ஆயத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா குறிப்பிட்டு காட்டியிருக்கிறான் என்றால் அது எவ்வளவு வலிமை மிக்கது என்பதை இந்த ஆயத்தினுடைய விளக்கங்களில் இமாம் பெருமக்கள் சொல்லி காட்டுவார். இந்த உலகத்திலே குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தில் நாம் பார்க்கிறோம், பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடிய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் எத்தனையோ குடும்பங்களில் அது நடந்து வருகிறது. எவ்வளவு நாம் செய்திகளை கேட்கிறோம், ஆனால் சில விஷயங்களில் நம்மளுடைய செயல்பாடுகள் ஷைத்தான் நம்மை மிகைத்து விடக்கூடிய காரணத்தினால் பெற்றோர்களுடைய துவாவை வாங்குவதற்கு பதிலாக பதுவாவை வாங்கி அதன் காரணமாக எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து சின்ன பின்னமாக ஆகியிருப்பதை நாம் உலகளாவிய அளவிலேயும் நமது ஊர் அளவிலேயும் நமது நாட்டின் அளவிலேயும் நாம் பார்க்கிறோம் பல்வேறு செய்திகளை. எனவே அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா வபில் வாலிதைன் இஹ்சானா, நீங்கள் உங்களுடைய வாலிதைன் என்று சொல்லக்கூடிய தாய்க்கும் தகப்பனுக்கும் இஹ்சான் என்று சொல்லக்கூடிய கிருபையாக கண்ணியமான முறையிலே அவர்களுக்கு நீங்கள் அடிபணிந்து நடக்க வேண்டும் என்றும் அல்லாஹு தஆலா தனது வணக்கத்திற்கு அடுத்தாண்மையாக இந்த செய்தியை அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். இம்மா யபுலுகன்ன ஐந்தக்கல் கிபர, அந்த பெற்றோர்கள் நம்மை பெற்று எடுத்து வளர்த்து வாலிபமாக ஆக்கி கடைசியில் அவர்கள் வயோதிப வயதை அடைந்து விடுவார்கள். எப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் அந்த குழந்தையை பக்குவமாக பாதுகாத்து மிகப்பெரிய தியாகங்களை அந்த குழந்தைக்காக செய்து தான் தூங்காவிட்டாலும் பரவாயில்லை, தனது குழந்தை நல்ல விதத்திலே தூங்க வேண்டும், தனக்கு நோய் நொடிகள் சங்கடங்கள் வந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்முடைய பிள்ளைகள் நிம்மதியாக சலாமத்தாக ஆப்பியத்தாக வளர வேண்டும் என்று ஒவ்வொரு தாய்க்கும் ஒவ்வொரு தந்தைக்கும் அது பற்றிய கவனங்கள் கூடுதலாக இருக்கும். இப்படி பெற்றெடுத்த அந்த குழந்தையை பாலூட்டி சீராட்டி தாலாட்டி வளர்த்து வாலிபமாக ஆக்கி அவர்கள் ஒரு வயதை அடைந்ததற்கு பிறகு இந்த பெற்றோர்கள் குழந்தைகளாக மாறிவிடுவார்கள். அந்த குழந்தைகள் பெற்றோர்களாக மாறிவிடுவார்கள். இதுதான் உலகத்தினுடைய நடைமுறையாக இருக்கிறது. எனவே தான் நம்முடைய இமாம்கள் சொல்லி காட்டும்போது துவா ஓதக்கூடிய அந்த நேரத்தில் ஒவ்வொரு தொழுகையிலேயும் நீங்கள் கடைசியிலே அந்த பெற்றோருக்காக ஒரு துவா செய்யுங்கள். அதுவும் குர்ஆனுடைய ஆயத்து தான், ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, யா அல்லாஹ்
இரஹம் ஹுமா, அந்த தாய்க்கும் தந்தைக்கும் நீ கிருபை செய்வாயாக, ரஹமத்து செய்வாயாக. எதை மாதிரி? கமா ரப்பயானி சகீரா, நான் குழந்தையாக இருக்கும்போது என்னை எப்படி பக்குவமாக வளர்த்து வாலிபமாக ஆக்கினார்களோ, மிகப்பெரிய தியாகங்கள் செய்தார்களோ, தனது குழந்தைக்காக வேண்டி அத்தனையும் அர்ப்பணம் செய்தார்களோ, அது மாதிரி எனது தாய்க்கும் தகப்பனுக்கும் நீ எப்போதும் ரஹமத்து செய்து கொண்டே இருப்பாயாக. அவர்கள் ஹயாத்தாக இருந்தால் அந்த துவாவினுடைய பொருட்டினால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஆஃபியத்தை கொடுப்பான், நல்ல வாழ்க்கையை கொடுப்பான், வாழ்க்கையிலே நல்ல பரக்கத்தை கொடுப்பான். வஃபாத்தாக ஆகிவிட்டால் அந்த துவாவானது அவர்களுடைய மண்ணறைக்கு சென்று அது அவர்களுடைய மண்ணறை வாழ்விற்கு, பர்சகனுடைய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும். எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லிக்காட்டும்போது சொன்னார்கள், இதா மாத்த இப்னு ஆதம இன் கதா அமலஹு, மனிதன் வஃபாத்தாகிவிட்டான், அவனுடைய வெளி செயல்பாடுகள் அனைத்தும் துண்டிக்கப்படும். இல்லாமின் சலாசா, மூன்று விஷயத்தை தவிர, அது மௌத்துக்கு பிறகும் அந்த மனிதனுக்கு பயனளிக்கும். சதக்கதன் ஜாரியா, நிரந்தரமான சதக்கா தர்மம். வயல்முன் இந்த பாபிஹி, அவர் உலகத்தில் பிறருக்கு மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுத்து அதை பிறர்கள் செயல்படும் போது செயல்படுத்தக்கூடிய அந்த சூழ்நிலையில் கற்றுக் கொடுத்தவருக்கும் அதனுடைய நன்மையினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதி அவருடைய ஒஃபாத்துக்கு பிறகும் அவருக்கு அது வந்து சேரும். மூணாவது, வலதுன் சாலிஹுன் எதுரு லகு, அந்த தாய்க்கோ தந்தைக்கோ அவருடைய சாலிஹான அந்த பிள்ளைகள் அவருக்காக செய்யக்கூடிய துவா என்று சொல்லி காட்டினார். இப்போ நம்முடைய குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும்? சாலிஹான குழந்தைகளாக, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, சாலிஹான பிள்ளையாக இருக்க வேண்டும். அந்த சாலிஹான பிள்ளை தான் தாய்க்கோ தந்தைக்கோ வஃபாத்துக்கு பிறகு ஹத்தம் ஓதுவது, சதக்கத்தின் ஜாரியாக செய்வது, எல்லா நிகழ்ச்சிகளிலேயும் துவாக்களிலே அவர்களை மறுமைக்காக ஈசால் சவாபு செய்வது, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும், ஏன் ஒவ்வொரு துவாவுக்கு பிறகும் ரப்பனா கமா ரப்பயா, ரப்பி ரஹம் ஹுமா கமா ரப்பயா நீ சகீரா என்ற துவாக்களை ஓதுவது, இது எல்லாம் யார் செய்வார்கள் என்றால் சாலிஹான குழந்தை தான் செய்யும். இன்று உலகத்திலே பார்க்கிறோம், தாய்க்கும் தந்தைக்கும் அவர்கள் ஹயாத்தாக இருக்கும்போது அவர்கள் மூலமாக பல்வேறு நன்மைகளை பெற்றவர்கள் ஏதோ கொள்கை குழப்பத்தின் காரணமாக வஃபாத்தாகி விட்டதுக்கு பிறகு அந்த ஜனாசாவிலேயே அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் நமக்கு தெரியும். அப்படி சுன்னத்துல் ஜமாத்து மாற்றமான வஹாபிய வழிகேட்டுகளிலே சிக்கிய அந்த சில பெற்றோர்களின் குழந்தைகளை நாம் பார்க்கிறோம். மௌத்தா போயிட்டால் உடனடியாக அவர்களுடைய செயல்பாடுகள் ஆரம்பித்து விடும். ஜனாசாவை சுமந்து செல்லக்கூடிய அந்த நேரத்தை நீங்கள் களிமா சொல்ல வேண்டாம், சும்மா போங்க, தூக்கிட்டு போங்க. கடைசியில் பள்ளியில் வந்து எல்லாருமே தாசியத், ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு ஃபாத்தியா துவாவை ஓதி உற்றார் உறவினர்களோடு முசாஃபாக செய்வார்கள். அதுவும் தேவையில்லை. இப்போ எத்தனையோ வழிகாரர்கள் வந்திருக்கிறார்கள் அல்லவா. அப்போ சல்லல்லா வலைசா அவர்கள் சொன்னார்கள், வலதுன் சாலிஹுன் எதுரு லஹு, அந்த பெற்றோருக்காக அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அவர்களுக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய சாலிஹான குழந்தைகள். உலது என்றால் இரண்டு பேரையும் எடுத்துக்கொள்ளும், மகன் மகள் அவுலாது, இல்லாவிட்டால் அதுக்கு தனித்தனி அர்த்தம், இபுனுன் மகன், பிந்துன் மகள். ஆனால் உலதுன்னு சொன்னால் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை இரண்டையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய வார்த்தை. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலதுன் சாலிஹுன் எதுரு லஹு, அந்த மறைந்த பெற்றோருக்காக துவா செய்யக்கூடிய சாலிஹான குழந்தை. அப்போ வாப்பா மூத்தாயிட்டாங்க, அம்மா மூத்தாயிட்டாங்க, அடக்கப்பட்டது. இந்த நம்மளுடைய நடைமுறை, நம்முடைய கல்ச்சர் கலாச்சாரத்தின் அடிப்படையில், நம்மளுடைய அகீதாவின் அடிப்படையில், சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை நம்முடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் நமக்கு வழிகாட்டினார்களோ அதையெல்லாம் வாழையடி வாழையாக செய்யக்கூடிய அந்த முறைக்கு மாற்றமாக அந்த இறந்துவிட்ட தாயோ தகப்பனுடைய மகளோ மகனோ இது போன்ற
வித்தியாசமான முறையிலே அவர்கள் செயல்படுவார்களே ஆனால் அவன் சாலியான பிள்ளை இல்லை, அவன் சீதேவி இல்லை, அவன் மூதேவிங்கிறது இந்த ஹதீது நமக்கு அறிவித்து காட்டியிருக்கு. எனவேதான் ஒபில் வாலிதைன் எஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் எஹ்சான், அந்த எஹ்சான் என்ற அந்த வார்த்தைக்கு தப்சீரனுடைய உலமாக்கள் பல பல விளக்கங்களை சொல்லி காட்டியிருக்கிறார். சுருக்கமாக அதனை சாராம்சத்தை நாம் சொன்னால் தான் நம்முடைய நேரம் அதற்காக இடம் தரும். எஹ்சான் என்றால் அந்த உங்களுடைய பெற்றோர்கள் வாலி வயோதிப அந்த நிலைமை அடைந்ததுக்கு பிறகு அவங்க பச்சை பிள்ளை மாதிரி ஆயிடுவாங்க. அவருடைய உடலிலே உண்டான அந்த சக்தி குன்றிவிடும், மன சோர்வு அடைந்துவிடும், பலஹீனம் வந்துவிடும், அந்த கூர்மையான அறிவு என்பது குறைந்துவிடும், புத்தி சுவாதீனம் என்பது அவர்களுக்கு அதிகரித்துவிடும், பச்சை குழந்தை மாதிரி ஆகிடுவாங்க. இந்த நேரத்தில் தான் அந்த பிள்ளைகள் அவர்களுக்கு எப்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹும் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். பாப்பா அம்மா நல்ல தேக ஆரோக்கியத்தோடு, நல்ல வசதி வாய்ப்போடு, நல்ல அலர்ட்டாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் பிள்ளைகள் அவர்களுக்கு ஹிஜ்மத்து செய்வது நன்மைதான். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவருடைய வயோதிப அந்த தருணத்தில் வீட்டில் பெட்டோடு ஆயிடுவாங்க, படுக்கையில் ஆகிவிடுவார்கள், ஒரு நீண்ட அந்த நோயிலே பீடிக்கப்பட்டிருப்பார்கள். இந்த நேரத்தில் தான் அவர்களுக்கு பிள்ளைகளினுடைய அரவணைப்பு தேவைப்படுகிறது. ஒபில் வாலிதைன் எஹ்சானா என்றால் அவர்களை எரிச்சல் ஏற்படும், அது இயற்கை மனித தன்மை. பெற்றோர்கள் சிறு குழந்தையாக ஆகிவிட்டால் எப்படி பச்சை பிள்ளை வந்து நம்மகிட்ட சொல்லிட்டா மலஞ்சலம் கழிக்குது, அதே மாதிரி பெற்றோர்களுடைய நிலைமைகள் அப்படி ஆகிவிடும். அந்த நேரத்தில் அசிங்கம் பார்க்கக்கூடாது, அருவறுப்பு அடையக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது, கோபப்படக்கூடாது. இதே நிலைமையைத்தானே நாம குழந்தையாக இருக்கும்போது நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு செய்திருப்பார்கள். அந்த குழந்தை எந்தெந்த நேரத்திலெல்லாம் மலஞ்சலம் கழிக்கும், அதையெல்லாம் நேரம் காலம் பார்க்காமல் அந்த தாய், அந்த தாய்க்கு உதவியாக தந்தையும் சிரமம் பார்க்காமல் அந்த குழந்தையை கழுவி சுத்தப்படுத்தி தேவையான நேரத்தில் பால் ஊட்டி தேவையான நேரத்தில் அதை படுக்க வைத்து அந்த சூழ்நிலைகளில் எல்லாம் நாம் குழந்தையாக இருக்கும்போது நமக்கு இப்படியெல்லாம் செய்தார்களே நம்முடைய தாயும் தந்தையும், அந்த எண்ணம் ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால், அந்த பிள்ளைக்கு வந்துவிட்டால் அவர்கள் பெற்றோர்களை கண்ணியமான முறையில் நடாத்துவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ரபுல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் என்னென்ன விஷயங்களை கொண்டு வர வேண்டுமோ அத்தனையும் இங்கு கொண்டு வந்து விட்டான். அதனால தானே குர்ஆன் மொஜிசாத், அந்த ஜாமி மானி என்று சொல்லுவார்கள். எதெல்லாம் பெற்றோருக்கு கண்ணியம் என்ற அடிப்பை எதெல்லாம் உள்ளே வரணுமோ அதெல்லாம் உள்ளே வந்துடும், எதெல்லாம் அதுக்கு அப்பாற்பட்டதோ அதெல்லாம் வெளியே போயிடும். அதுக்கு பேர் ஜாமி மானி என்று சொல்லுவார். இப்போ அந்த தொடரில் இம்மா எபுலு கண்ண இந்தக்கள் கிபர் அஹதுகுமா, வயோதிப வயதை அடைந்த அந்த பெற்றோர்களுடைய கடைசி காலத்தில் நோய்வாய் ஏற்பட்டு சிரமமான அந்த சூழ்நிலையில் அவர்கள் வயோதிப வயதை அடைந்து விட்டார். அஹதுகுமா, அவர்கள் யாராவது ஒருவர், ஒன்று தாயாக இருக்கலாம் அல்லது தந்தையாக இருக்கலாம், அவ் கிலாகுமா அல்லது இருவருமாக இருக்கலாம், வாப்பாவுக்கும் சுகம் இல்லை உம்மாவுக்கும் சுகம் இல்லை, ரெண்டு பேருக்கும் தனித்தனி பெட்டு. அப்படி சில குடும்பத்தில் நாம் பார்க்கிறோம், உம்மாவும் சரியான வயசு அவங்க ஒரு பெட்டில் இருக்கிறாங்க, வாப்பாவும் அவருக்கு ஏழை இல்லை அவங்களும் ஒரு பெட்டில் இருக்கிறாங்க, அந்த கட்டில் கைதிகளாக இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் பிள்ளைகளுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கிறது என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டும் போது ஒருவரோ இருவரோ அதை மாதிரி வயோதிப வயதை அடைந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் பல தகுல்லஹுமா உஃபின்,
எதற்கும் எரிச்சல் பட்டு சீ என்ற வார்த்தை சொல்லிவிடாதீர்கள். மிக கவனமாக இருக்க வேண்டும். ஃபலா தகுல்லஹுமா உஃபின், ஆ போங்க அச்சி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. இதெல்லாம் இன்சான் மனிதன் செய்வான் என்பதை அல்லாஹு தஆலா அறிந்துதான் அந்த ஆயத்திலே அதை கொண்டு வந்திருக்கிறான். எனவே வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை நீங்கள் விரட்டாதீர்கள். சீ என்ற வார்த்தையையும் நீங்கள் சொல்லாதீர்கள். ஏன்னா அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எவ்வளவுதான் பொறுமையாக இருக்கக்கூடிய பெற்றோரை கவனிக்கக்கூடிய அந்த தாய் பெற்றெடுத்த மகளோ மகனோ எவ்வளவுதான் பொறுமையாக இருந்தாலும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அந்த வாப்பா உம்மாவும் அந்த குழந்தைத்தனமாக செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகளிலே எரிச்சல் ஏற்பட்டு சி என்ற அந்த வார்த்தை வரும். ஆனால் அதை நீங்கள் சொல்லாதீர்கள், உங்களை நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து விரட்டி அடிக்காது, வலா தன்ஹர்ஹுமா, விரட்டக்கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலையும் ஏற்படும், சி என்றும் சொல்லாதீர்கள், அவர்களை விரட்டாதீர்கள். பெரிய முசீபத்தாக இருக்குது. அப்படி எத்தனையோ குழந்தைகள் சொல்கின்றார்கள், பிள்ளைகள் சொல்கிறார்கள் அல்லவா, பேசாமல் போய் சேர்ந்துட்டாலும் அல்ஹம்துலில்லா நிம்மதியாக இருக்குமே, இப்படி போட்டு சுகமும் கிடைக்கல. தெரியல, அதை ஏதாவது நம்ம மருத்துவ சிகிச்சைகள் செய்து ஆஃபியத்து கிடைத்து நிம்மதியாக இருந்தால் அப்படியும் இருக்கிற மாதிரி தெரியல. மிகப்பெரிய ஒரு முசீபத்தாக இருக்குது என்று எரிச்சல் படக்கூடிய எத்தனையோ தாயினுடைய தாய் பெற்றெடுத்த பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். அதையெல்லாம் தாண்டி அந்த பெற்றோருனுடைய அத்தனை சிரமத்தை மேற்கொண்டு அவர்களுடைய அந்த துவாவை ஏற்றுக்கொண்டால் அதுக்கு மிஞ்சினும் ஒன்றும் இல்லை. வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை நீங்கள் விரட்டாதீர்கள். வகுல்லஹுமா கவுலன் கரீமா, அவர்களுக்கு சங்கையான வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க. ஏண்டா அவங்க வந்து பச்சை பிள்ளையாக போயிடுவாங்க. உங்கள் வாப்பா அம்மாவுக்கு நீங்கள் கண்ணியமான முறையில் நன்றியாக நன்றி உணர்வோடு நடந்து கொள்ளுங்கள். அவ்வாறு நடந்து கொண்டால் தபிர்ரு அபுனாவுக்கும், ஒரு காலத்தில் நீங்களும் இதே மாதிரி சூழ்நிலைக்கு வந்து நீங்களும் இதே நிலைமைக்கு வரக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் பெற்றெடுத்த உங்கள் மகளோ மகனோ உங்களை கண்ணியப்படுத்துவாங்க. அல்லாஹ் அப்படி அமைச்சிருவான். ஆனால் நீங்களே உங்களுடைய பெற்றோர்களுக்கு கண்ணியமான முறையிலே நடக்காமல் அவர்களை மன வருத்தி அவர்களுடைய சிரமங்களை சபுர் என்ற பொறுமையால் மேற்கொள்ளாமல் எரிச்சல் பட்டு சீ என்றோ அவர்களை விரட்டி அடிப்பதோ கேவலமாக நினைப்பதோ அவர்களை கேற்பாரட்டு கிடப்பதோ நீங்கள் நடந்தால் அல்லாஹு தாலா உங்களுடைய பிள்ளைகளும் அப்படி தான் ஆக்கிடுவான். ஏன்னா இந்த உலகம் நிரந்தரம் இல்லை. எனவே குல்லஹுமா கவுலன் கரீமா, அவர்கள் எப்படிப்பட்ட வார்த்தை சொன்னாலும் அவங்க எரிச்சப்பட்டு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு உரிமை இருக்குது. அவங்க அறிந்தும் சொல்லலாம், அறியாமையால் அவர்களுடைய அந்த புத்தியினுடைய பலகீனத்தினாலும் சொல்லலாம். அது உண்மையாக நமக்கு அநியாயமாகவும் தெரியும். இருந்தால் அதுக்கு நேர் மாத்தமாக வகுல்லஹுமா கவுலன் கரீமா, நல்ல வார்த்தைகளை சங்கையான வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இந்த ஆயத்தில் சொல்லி காட்டியிருக்கிறான். வஹ்ஃபிது லஹுமா ஜனாஹ ஸுல்லி மினர் ரஹ்மா, இன்னும் அருமையான வார்த்தை. அல்லாஹு தஆலா எப்படி ஒரு பறவையானது தான் இட்ட முட்டைகளையோ அல்லது தனது குஞ்சுகளையோ தனது விங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இறக்கைகளுக்கு மத்தியிலே அப்படி அணைத்து கொள்ளுமோ அதே வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இங்கு சொல்லி வஹ்ஃபிது லஹுமா ஜனாஹ ஸுல்லி மினர் ரஹ்மா, அந்த அன்பு அந்த பாசம் இரக்கம் அந்த மஹப்பத் என்று சொல்லக்கூடிய அந்த அரவணைப்பை அந்த இறக்கையை உங்களுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் நீங்கள் தாழ்த்தி கொடுங்கள். அது தாழ்த்தி கொடுத்து வகுல்லஹுமா மினர் வகுர் ரப்பி ரஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா, அது சொல்லுங்கள் ரப்பி ரஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா. அதனால தான் நம்ம எல்லா துவாவிலையும் அதில் ஓதுறோம், ரப்பனா அத்தினா ஃபி துன்யா ஹசனதம் வஃபில் ஆஹிரத்தி ஹசனதம் வகினா அதா பன்னார்,
ரப்பி ரஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா. அது எல்லா பிள்ளைகளும் ஓதணும். ஒரு காலத்தில் நமக்கு அந்த சூழ்நிலை வந்தால் நம்மளுடைய பிள்ளைகளும் நமக்கு அந்த மாதிரி நடக்கும். அல்லாஹ் அப்படி அமைச்சிருவான். இஃபு தஃப நிசாவுக்கும், அந்த ஹதீதனுடைய தொடரில், பிறரு ஆபாவுக்கும், உங்களுடைய ஆபாக்களாகிய உங்களுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் நன்றி உள்ள பிள்ளைகளாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். தபிர்ரு அபினாவுக்கும், நீங்கள் ஒரு காலத்திலே உங்களுக்கு வயோதிப வயது அடைந்ததுக்கு பிறகு நீங்கள் பெற்றெடுத்த உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு நன்றி அறிவிப்பாக, நன்றியாக, நல்ல நன்றித்தனமாக, கண்ணியமான முறையில் நீங்கள் அவர்கள் நடப்பார்கள். ஐஃபு தைஃப நிசாவுக்கும், நீங்கள் பத்தினித்தனமாக நடந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் உங்களுடைய நீங்கள் பெற்றெடுத்த அந்த பெண் பிள்ளைகள் பத்தினித்தனமாக நடப்பார்கள். இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒழுக்கத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எப்படி ஒழுக்கமாக இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளையோ நம்முடைய மனைவியோ மக்களையோ அந்நிய ஆண்கள் பார்க்கக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்கிறோம் அல்லவா? அதே மாதிரி நாமும் அடுத்தவர்களுடைய மனைவி மக்களை, நமக்கு மகரம் அல்லாத அந்த பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை பார்ப்பது நமக்கும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இஃபு தைஃப நிசாவுக்கும், நீங்கள் பத்தினித்தனமாக உங்களுடைய குடும்பத்தார்களில், அடுத்தவர்களுடைய குடும்பத்தார்கள் விஷயத்தில் நீங்கள் பத்தினித்தனமாக நடந்தால் தைஃப நிசாவுக்கும், உங்களுடைய பெண்களும் அதே மாதிரி நடப்பார்கள் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சங்கைக்குரியவர்களே, இந்த ஓதிய இந்த ஆயத்தில் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டும்போது சொன்னார்கள், ஓ கவா ரப்புக்க என்று அல்லாஹ் இங்கு சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் தீர்ப்பளித்திருக்கிறான் என்றால் அதற்கு ஓ வஸ்ஸா ரப்புக்க, அல்லாஹ் வசியத்தை அட்வைஸ் பண்ணுகிறான் என்று அவர்கள் ஒரு விளக்கத்தை சொல்லி காட்டினார். ஐ வ அமர பில் வாலிதைன் இஹ்ஸானா கமா கால அல்லாஹு தஆலா அனிஷ்குருலி ஒலி வாலிதைக இலையல் மசீர், எனக்கு நீங்கள் நன்றி பாராட்டுங்கள். ஒலி வாலிதைக்க, உங்களுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும். அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை எவ்வளவு அருமையான முறையில் இணைத்து காட்டியிருக்கிறான். நமக்கு எல்லோருக்கும் தெரியும் வணக்கம் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே. இன்ன சலாத்தி ஓ நுசுக்கி ஓ மஹையாயா ஓ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், வணக்கம் என்பது வேறு யாருக்கும் இல்லை, அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே. நம்முடைய சுன்னத்துல் ஜமாத்து கொள்கை அதுதான். ஒசீலா இஸ்திகாசா, நபிமார்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள் அவர்கள் மூலமாக நாம் இதை செய்யுங்க. யா செய்தி சனதி, யா செய்த சாதாதி, யா செய்தி யா ரசூலல்லா என்று நபிமார்களையோ ஒலிமார்களையோ விழித்து நாம் அழைத்து அந்த துவாவோ மருதியாவோ பைத்துகளோ மௌலுதுகளோ அத்தனையும் மஜாசு, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றலின் மூலமாக நாம் அவர்களிடத்தில் ஒசீலா என்ற அடிப்படையிலே கேட்கிறோம். உடனே அதற்கு ஷிருக்கு என்பது வந்துவிடாது. வஹாபிகளுடைய கொள்கை அதுக்கு நேர் மாத்தம். மௌத்தா போனவங்கள்ட்ட கேட்கக்கூடாது, ஹயாத்தா இருக்கக்கூடிய கேட்கலாம்பாம். ஹயாத்தா இருந்தால் ஒரு மனிதன்ட்ட சென்று உதவி கேட்கலாம், ஆனால் மௌத்தா போயிட்டா அவருக்கு கொடுப்பதற்கு சக்தி இல்லை. நம்முடைய கொள்கை என்ன தெரியுமா? ஹயாத்தாக இருந்தாலும் நாம் அவர்கிட்ட கேட்டாலும் அதையும் தருவது அல்லாஹு தான். நாம் தான் அசல் அகீதாவில் இருக்கிறோம். இங்கே ஹயாத்து மௌத்துள்ள பிரச்சனை இல்லை. ஹயாத்தாக இருக்கக்கூடியவர் ஒருத்தர்கிட்ட போய் ஒரு உதவி கேட்குற அவர் தர்றாருன்னு சொன்னால் அது அவர் சுயமாக தருவதல்ல, பி அதாயிஹி மினல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து அவர் தருகிறார். மௌத்தா போனாலும் அதே கான்செப்ட் தான், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் தருகிறார்கள். இதில் ஷிர்க் எங்கே இருக்குது? இந்த விஷயத்தில் நம்முடைய இமாம்கள் தெளிவாக இருக்கிறார்கள். நம்முடைய சுன்னத்துல் ஜமாத் இமாம்கள், வஹாபிகளை பற்றி நாம் பேச இல்லை. அவங்க பல்வேறு கொள்கையில் சீரழிந்து சின்ன பின்னமாக இருக்கிறான், அவன் அப்படி தொலைஞ்சு நாசமாக போகட்டும், அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. நம்முடைய சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கை லா நாஃபியா வலா பார்ர இல்லல்லாஹ், எந்த நன்மை செய்வதும் தங்கிடம் அளிப்பதும் அல்லது உதவி செய்வதும் உதவி செய்யாமல் இருப்பதும் அல்லாஹு தஆலா நாடாமல் நடக்காது. அதுக்கு ஹக்கீக்கத்து, ஒரு நபியின் மூலமாக ஒரு ஒலியின் மூலமாக நமக்கு ஒரு உதவி கிடைத்தது, ஒசீலா என்ற அடிப்பில் கிடைத்ததுன்னு சொன்னால் அது அல்லாஹு தஆலா அவர்களை கொடுத்து அதன் மூலமாக கிடைக்கும், தர்றது அல்லாஹு தான். ஆனால் அதுக்கு பேர் மஜாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு குர்ஆன்லையும் ஹதீஸும் நிறைய செய்திகள் இருக்குது, அதை நம்ம சொன்ன ஆரம்பித்தா
தலைப்பு வேறு மாதிரி மாறிடும். அதனால் ஒரு குறிப்புக்காக நாம் சொல்கிறோம், அந்த பெற்றோர்களுடைய விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு நடக்க வேண்டும் என்ன, அனிஷ்குருளி ஒலி வாலிதைக்க, அல்லாஹு தாலா எந்த அளவுக்கு வணக்கம் எனக்கு உரியது, அதற்கு அடுத்தாண்மையாக ஒபில் வாலிதைன் யஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உபகாரம். இன்னொரு ஆயத்தில் அனிஷ்குருளி ஒலி வாலிதைக்க, எனக்கு நன்றி பாராட்டுங்கள், எனக்கு நன்றி செலுத்துங்கள், ஒலி வாலிதைக்க உங்களுடைய பெற்றோர்களுக்கு, உங்களுடைய தாய் தகப்பர்களுக்கு நீங்கள் நன்றி பாராட்டுங்கள். அப்போ அல்லாஹுக்கும் நன்றி செலுத்தணும், நம்முடைய பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்தணும். எந்த அளவுக்கு அல்லாஹு தாலா அந்த இரண்டையும் மிக நெருக்கமாக இணைத்திருப்பான், அதில் அவ்வளவு விஷயங்கள் இருந்தால் அதனால தானே அப்படி சொல்லியிருப்பான். அப்போ வணக்கம் என்பது ஹாலிக், அல்லாஹ் ஒருவனுக்கு, படைப்புகளில் உங்களுடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹுக்கு அடுத்த அந்த ஸ்தானத்தில், படைப்பு என்ற அந்த ஸ்தானத்தில் நீங்கள் கண்ணியம் அளிப்பது உங்களுடைய பெற்றோர்கள், நீங்கள் நன்றி பாராட்டுவது உங்களுடைய பெற்றோர்கள் என்று இந்த ஆயத்தில் விளக்கங்களில் சொல்லி காட்டிவிட்டு, இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபர் அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல்லஹுமா உஃபின், அந்த பெற்றோர்களில் ஒருவரோ இருவரோ வயோதிப வயதை அடைந்து முதுமை பெற்றுக்கொண்டால் அவர்களுக்கு நீங்கள் சீ என்ற வார்த்தையை கூட எரிச்சல் பட்டு சொல்லிவிடாதீர்கள். ஐ லா தஸ்மஅஹுமா கவுலன் சையன் ஹத்தா வலத்தலீஃபுல்லதி ஹுவ அதனா மராத்திபுல் கௌலி செய், வார்த்தைகளில் எல்லாம் ஆக மோசமான வார்த்தை சீ என்ற வார்த்தை தான். அந்த தஃபீஃப் எத்தனையோ வார்த்தைகள் இருக்குது, கெட்ட வார்த்தைகள் நிறைய வார்த்தைகள் இருக்குது, அதில் ஆக அடித்தளமான ஆக தாழ்ந்த வார்த்தை, மோசமான வார்த்தை கௌலு செய்யி உஃப் என்று சொல்லக்கூடிய அந்த சி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அதை நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை விரட்டாதீர்கள் என்பதற்கு விளக்கம் சொல்லி காட்டும் போது, வலா யஸ்துரு மின்க இலைஹிமா ஃபிஅலுன் கபீஹன், அதாவது சி என்று சொல்லாதீர்கள் என்பது வார்த்தை சம்பந்தமான விஷயம், நாவினால் சொல்லக்கூடிய அந்த நோவினை. ஒலா தன்னர்வமாக அவர்களை விரட்டாதீர்கள் என்பது செயலால் ஏற்படக்கூடிய செயல்கள். எத்தனை பெற்றோர்களை பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியெழுத்திருக்கிறார்கள். இப்போ முதியோர் சொல்லி நிறைய, முதியோர் இல்லம் சொல்லி நிறைய வந்துட்டு பேச, அங்கே கொண்டு தள்ளிடுறது முதியோர் இல்லம். நமது சமுதாயத்தில் அது மிக குறைந்ததாக இருக்கலாம், மற்றைய சமுதாயத்தில் தன்னை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களை நம்ம தேவைகளெல்லாம் முடிந்ததுக்கு பிறகு கருவேப்பிலையை போன்று அவர்களை பாவித்து இதுக்கு மேலே இங்கே வாப்பா அம்மாவை வீட்டில் வச்சுட்டு இருந்தால் அது பெரிய கரைச்சலாக போயிடும், பேசாமல் எங்கேயாவது என்ன செய்வோம், முதியோர் இல்லை எங்கேயாவது இருக்குதான்னு பார்த்து அங்கே கொண்டு சேர்த்துடுறது. அப்போ நாம் அந்த மாதிரி நடக்கக்கூடியவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், இதே நிலைமை நமக்கு வராதுன்னு என்ன இருக்குது. நம்ம பிள்ளையும் ஒரு காலத்தில் வளர்ந்து வாலிபமாகி நல்ல வியாபாரங்கள் தொழில் துறைகள் என்று வரக்கத்தாக இருக்கும்போது நாம் நம்ம வயசு அப்படியே நிற்க போகுது, அதே மாதிரி தானே நாமளும் வரப்போகிறோம். அதே மாதிரி இயலாமை, படுக்கை, ஞாபகம் மறதி, நோய் நொடிகள், இப்படி உள்ள சூழ்நிலை ஏற்படும்போது நம்மளுடைய பிள்ளைகள் என்ன செய்யும், நம்மளையும் முதியோர் இல்லத்தெல்லாம் கொண்டு சேர்க்கும். எனவே தான் செயலால் ஏற்படக்கூடிய விரட்டி அடிப்பது என்பது இதிலெல்லாம் கட்டுப்படும். தனியாக ஒதுக்கி வைத்துறது, அவங்கள பார்க்கறதுக்கு தாம் பெற்றெடுத்த பிள்ளைக்கு கூட மகளுக்கோ மகனுக்கோ அம்மா அப்பா பார்க்க முடியல, அதுக்கு ஒரு வேலைக்காரன் ஒரு வேலைக்காரி நீ பார்த்துக்கோமா, அது சம்பளம் நாங்கள் தந்துடுறோம், இதெல்லாம் அது சமுதாயத்தில் நடைபெறக்கூடிய குறைபாடுகள். எனவே வார்த்தையால் ஏற்படக்கூடிய அந்த தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களை நோவினைக்கு ஆளாக்கி விடாதீர்கள், செயலால் அவர்களுக்கு அவர்களை வெளியேற்றுவது அல்லது கடுமையான முறையிலே நடந்து கொள்வது, அவர்களை ஏசுவது, பேசுவது, விரட்டுவது, அடிப்பது, துன்புறுத்துவது, இது போன்ற செயல்பாடுகளால் ஏற்படக்கூடிய செயல்களையும் நீங்கள் செய்யாதீர்கள் என்று இந்த ஆயத்தில் சொல்லிவிட்டு அத்தா இப்னு ரபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், வலா தன்ஹர்ஹுமா அவர்களை விரட்டாதீங்க என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே,
அதுக்கு விளக்கம் என்ன என்றால், சையிதுனா அத்தா இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஐ லா தன்ஃபிது யதக அலைஹிமா, அப்படி கையை வந்து அவங்களுக்கு மேலே அப்படி கையை வந்து அது போங்க பேசாமல் கூட அப்படின்னு கூட கையை விரித்து விரல்களால் நீங்கள் அது மாதிரி நீங்கள் செய்யாதீர்கள் என்பதற்கு, அந்த வலா தன்ஹருஹுமா விரட்டாதீர்கள் என்பதற்கு விளக்கமாக இருக்கிறது என்று செய்தனா அத்தா இப்னு ரபாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார். வலம்மா நஹாஹு அனில் கௌலில் கபீஹி வல் ஃபிஅலில் கபீஹி அமரஹு பில் கௌலி வல் ஃபிஅலில் ஹசனி. அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தில் வலா தக்குல்லஹுமா உஃபின், ஆக மோசமான வார்த்தையை சொல்லாதீர்கள் என்று சொல்லிவிட்டு, வலா தன்ஹருஹுமா அவர்களை நீங்கள் விரட்டி அடிக்காதீர்கள் என்று அந்த வார்த்தையும் சொல்லிவிட்டதுக்கு பிறகு அதனுடைய ஆயத்தினுடைய தொடரையில் அல்லாஹ் சொல்கின்றான், வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அதுக்கு நேர் மாத்தம், கெட்ட வார்த்தைகளை சி என்று சொல்லாதீர்கள் என்றால் நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள். வலா தன்ஹருஹுமா விரட்டாதீர்கள் என்றால் அவர்களிடத்தில் மிருதுவாக நடந்து கொள்ளுங்கள். ஐ லையினன், ரொம்ப மிருதுவாக, தையிபன் நல்ல முறையில், ஹசனன் அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள், வித் அத்துபின் ஒழுக்கத்தோடு, ஓ தௌக்கீரின் கண்ணியத்தோடு, ஓ தாலீமின் மரியாதையோடு. பெற்றோர்களுக்கு அவ்வளோ கண்ணியமும் அவ்வளோ சங்கைகளும் இருக்கிறது. ஒரு சமயத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைச்சி, ஒட்டகத்தினுடைய இறைச்சி அறுக்கப்பட்டு பங்கிட்டு கொண்டு இருக்கிறார்கள். பங்கீடு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. தூரத்தில் ஒரு பெண்மணி வருகிறார்கள். வரக்கூடிய அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்க மேலையில் இருந்த அந்த மேனியை அந்த விரிப்பை எடுத்து அங்கே கொடுத்து, அவங்கள இந்த விரிப்பை விரித்து அதில் உட்கார சொல்லுங்க, அவங்களுக்குள்ள பங்கையும் கொடுங்க அப்படின்றாங்க. அவங்க வந்தாங்க, வாங்கிட்டு போயிட்டாங்க. சஹாபாக்களில் ஒரு சஹாபி அறிவிக்கிறார்கள், நான் சிறு வயது உடையவனாக இருந்தேன், ஒட்டகத்தினுடைய இறைச்சிகள் பங்கிடப்படுகிறது, அந்த அதனுடைய எலும்புகளை எல்லாம் நான் அங்கேருந்து எடுத்து ஒரு பக்கத்தில் அதை ஒதுக்கி அந்த வேலைகளை, துப்புரவு வேலைகளை செய்து கொண்டிருந்தேன். அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இந்த விஷயமாக கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, அவங்க யார் தெரியுமா, எனக்கு பால் ஊட்டிய எனது செவிலித்தாய் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல்வேறு தாய்மார்கள் அமுதூட்டியிருக்கிறார்கள். ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலாஹா, இன்னும் சில அரபி பெண்கள். அந்த பாலூட்டிய அந்த தாய்மார்களில் ஒரு தாய் அது. எனவே நான் தாய்க்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு விளக்கம் தந்தார்கள் என்றால், அந்த பாலூட்டிய அந்த தாய்க்கு எவ்வளோ மரியாதைன்ற, பெற்றெடுத்த தாய்க்கு எவ்வளவு மரியாதை நாம் கொடுக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே தான் வஹ்ஃபிது ரஹ்மா ஜனாஹ ஸுல்லி மினர் ரஹ்மா, அதாவது உங்களுடைய அந்த இரக்கத்தை, இரக்கையை பணித்து அவர்களுக்கு கொடுங்கள். ஐ தவாலஹுமா பிஃபிஅலிக, உங்களுடைய செயல்பாடுகளில். அப்போ அம்மா ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க, பாப்பா ஏதாவது சொல்கிறாங்கன்னு சொன்னால் ரொம்ப கண்ணியமாக, எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு அரசனுக்கு மத்தியில் ஒரு சேவகன் எவ்வளோ இழிவான முறையில் அப்படியே அடிபணிந்து தன்னை அப்படியே தாழ்த்தி, ஒரு எஜமானனுக்கு முன்னால் ஒரு அடிமை எவ்வாறு நிற்பானோ அதே மாதிரி ஒரு பெற்றோர்களுக்கு மத்தியில் ஒரு அடிமையை போன்று அந்த பிள்ளைகள் மாறிவிட வேண்டும் என்று பல்வேறு விளக்கங்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறது. வகுர் ரப்பி ரஹமுஹுமா கமா ரப்பயா நீ சகீரா, யா அல்லா எங்களுக்கு நீ கிருபை செய்வாயாக, நாங்கள் சிறு குழந்தையாக இருக்கும்போது எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு எங்களுடைய விஷயத்தில், எங்களை வளர்த்து ஆளாக்கக்கூடிய விஷயத்தில் எந்த அளவுக்கு இரக்கமாக செயல்பட்டார்களோ அதே போன்று நீனும் அவர்களுக்கு இந்த வயதில், வயோதிப அந்த வயதில் நீ அவர்களுக்கு கண்ணியப்படுத்துவாயாக. ஐஃபி கிபிரிஹிமா வைந்த வஃபாத்திஹிமா, அவர்களுடைய முதுமையினுடைய சூழ்நிலையிலேயும் அவருடைய மரண தருவாயிலேயும் நீங்கள் அவ்வாறு நடந்து கொள்ளுங்கள் என்று அலிமாம் இப்னு கசீர் ரஹமத்துல்லா அலிஹி தப்சீர் இப்னு கசீரிலே சொல்லி காட்டியிருக்கிறார். சங்கைக்குரியவர்களே, ஒரு சமயத்தில் சைதா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், வெள்ளிக்கிழமை ஜும்மாவுனுடைய தினத்தில் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பரில் ஏறுகின்றார்கள். முதல் படியிலே கால் வைத்து ஏறும்போது ஆமீன் என்றார்கள்.
இரண்டாவது படியில் ஏறும்போது ஆமீன் என்றார்கள். மூன்றாவது படியில் ஏறும்போது ஆமீன் என்று சொல்லிவிட்டு வளமை பேண்டு ஹொத்துபா எல்லாம் முடித்து அவர்கள் தொழுகையெல்லாம் முடித்தார்கள். சஹாபாக்களுக்கு அது புதுமையாக தோன்றியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு முன்னால் இந்த மாதிரி ஆமீன்லாம் சொல்ல மாட்டாங்களே மெம்பரில் ஏறும்போது, இப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்களே. இப்போ ஏதாவது ஒரு சந்தேகம் வந்தால் உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்பார்கள். அது கேட்கக்கூடிய அந்த முறைகள் கூட மிகுந்த மரியாதையுடையதாக இருக்கும். ஒரு உஸ்தாதிடத்தில் ஒரு மாணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு ஷேகிடத்தில் ஒரு முரீது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கெல்லாம் இதுபோன்ற ஹதீதுகள் தான் முன்மாதிரிகள். உடனே கேட்கலாம், என்ன இன்றைக்கு திடீர்னு ஆமின்னு சொன்னீங்களா என்ன அப்படிலாம் கேட்கறது இல்லை. சஹாபாக்களுடைய மரியாதையும் ஒழுக்கமும் அவருடைய கண்ணியமும் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் இருக்கிறது. இந்த உலகத்தில் அனைவர்களுக்கும் அது பாடமாக இருக்கிறது. அப்போ ஹுத்பா எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு, யா ரசூலல்லாஹ் அலாம அம்மந்த, இந்த ஆமீன் சொன்னீங்களே அது என்ன காரணம்னு சொன்னாங்க சஹாபாக்கள் கேட்டார்கள். நீங்கள் ஆமீன் சொன்னீர்களே அது என்ன காரணம் என்று கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதானி ஜிப்ரீல் ஃபகால யா முஹம்மத் ருஹிம அன்ஃபு ரஜுலின் துகிருத் ஐந்தஹு ஃபலம் யுசல்லி அலை. நான் ஹுத்பாவில் முதல் படியில் காலை வச்சு ஏறும்போது ஆமீன் சொல்லும்போது ஏன் ஆமீன் சொன்னேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹயாத்தில் எந்த சந்தர்ப்பத்திலையும் வஹி வருவதற்கு சூழ்நிலைகள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தில் இருந்தாலும் சரி, இரவோ பகலோ தனிமையோ கூட்டத்துக்கு மத்தியிலேயோ எந்த சூழ்நிலையும் வஹி வரும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போதும் வருவார்கள். இப்போ அந்த நேரத்தில் வந்து சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், யா முஹம்மத், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ருஹிம அன்ஃபு ரஜுல், ஒருவனுடைய மூக்கு அறுபடட்டும், மூக்கு வந்து மண்ணை கவட்டும், அதுக்கு நேரடியான மீனிங். ஆனால் அதனுடைய கருத்து என்ன என்றால் இழிவடையட்டும். யார் என்றால் துகிருத் ஐந்தஹு ஃபலம் யுசல்லி அலை, உங்களுடைய திருநாமங்கள் கூறப்பட்டு அதற்கு சலவாத்து சொல்லாமல் அப்படியே இருக்கிறான அவன் இழிவை சந்திக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. குல் ஆமீன், ஆமீன் சொல்ல சொன்னாங்க, குல்து ஆமீன், ஆமீன் நான் சொன்னேன்றாங்க. இப்போ கூட்டு துவாவுக்கு இதுவும் பெரிய ஹதீஸ் ஆதாரம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆமீன் சொன்னால் அந்த துவாவோ பதுவாவோ செஞ்சது யார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்போ அவங்க இமாமு ஆமீன் சொன்ன பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமும் கூட்டு துவா. அது தொழுகையில் தான் இருக்குது, தொழுகை பின்னால் இல்லைன்னு ஒரு கூட்டம் தனியாக போயிட்டுது இல்லையா. தொழுகை முடிஞ்சதுக்கு இப்போ அது தொழுகையில் அவ்வளோ சூரா ஃபாத்தியா அவ்வளோமே கூட்டு துவா, இய்யாக நஅபுது வஇய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அப்போ தனியாக ஒரு தொழுகிறாரு, இய்யாக அஅபுது வஇய்யாக அஸ்தஈன் இஹ்தினி அஸ் ஸிராத்தல் முஸ்தகீம்னு ஓதுறது இல்லை. இமாமாக இருந்தாலும் சரி, தனியாக தொழக்கூடியவராக இருந்தாலும் சரி, இய்யாக நஅபுது, உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், உன்னிடத்தில் நாங்கள் உதவித்த புளூரல் ஜம்மா தான், கூட்டாக தான் நம்ம துவா செய்கிறோம். அப்போ தனியாக தொழுதாலும் இமாம் ஃபஹ்ருதீன் ராசி ரஹமத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய தப்சீர் கபீரில் இந்த ஆயத்தை விளக்கம் சொல்லி காட்டும்போது சொல்வார்கள், யா அல்லாஹ், தொழக்கூடிய நபர் ஒருவனாக நான் தன்னந்தனியாக ஒருவனாக இருந்தால் நேரான வழியை காட்டிவிடு என்று நான் துவா செய்கிறேனே, துவா உன்னிடத்தில் கேட்கிறேனே, என் தனிப்பட்ட என்னை நீ ஒருவன் என்று என்னை புறக்கணித்து விடாதே. நான் தனியாக தொழுதாலும் அனைத்து முஸ்லீம் சமுதாய மக்களையும் நான் ஒன்றாக இணைத்து நஅபுது நஸ்தஈன் இஹ்தினா என்று நான் பன்மையாக கேட்கிறேன், அவர்களுடைய பொருட்டினாலே எனக்கு நீ அந்த துவாவை கபூலாக்கு என்று அதில் மிகப்பெரிய வசீலா இருக்கிறது என்று அல் கபீரில் இமாம் ஃபஹ்ருதீன் ராசி ரஹமத்துல்லா அலிஹி இந்த சூரா ஃபாத்தியாவினுடைய விளக்கங்களிலே சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இப்போ தொழுகையில் கேட்கக்கூடிய அனைத்துமே என்னது, கூட்டு துவா. தொழுகை முடிஞ்சிட்டது, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லா, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லான்னு சொன்னால் அந்த இமாமுக்கும் மாமுக்கும் மத்தியில் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த தொடர்பும் இல்லை, அவர் அது பாட்டில் போய் இளம்பி போயிடுவான், கூட்டு துவா இல்லை. அப்போ இது வஹாபிகளுடைய நடைமுறை. ஹரம் ஷரீஃபில் ரெண்டு ஹரம் ஷரீஃபிலையும் இப்போ சலாம் வாங்கிட்டால் துவா இல்லை, துவா எப்போ இல்லை, வஹாபிய கவர்மெண்ட் எப்போ வந்தது அப்போந்தான் இல்லை, அதுக்கு முன்னால் இருந்தது. அப்போ இதெல்லாம் அவர்கள் யூத நசாராக்களுடைய அந்த மார்க்க எதிர்ப்பு திணிப்புகள். எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்
நபிய நாயகமே, உங்களுடைய திருநாமங்கள் ஒரு சபையிலே கூறப்பட்டு அது செவித்தாழ்த்திய அந்த மனிதன் குறைந்தபட்சம் ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மத் அல்லாஹும் ஸல்லி வஸல்லி வபாரிக் கரீமாலே என்று சலவாத்து சொல்லாமல் இருந்தால் அவன் இழிவு அடையட்டும் என்று இப்ரஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் சொன்னேன் என்றார்கள். இரண்டாவது படியிலே ஏறும்போது ருகிம அன்ஃபு ரஜுல், அதே மாதிரி தான், தஹல அலைஹி ஷஹரு ரமலான் சும்மா ஹரஜ ஃபலம் யுஃபர் லஹு. ரமலான் மாதம் வந்தது, அந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளாமல் அந்த மாதம் அப்படி போயிட்டுது, புற ஒன்று வந்தது, இவன் நோம்பு பிடிச்சானா இல்லையான்னு தெரியல, அல்லாஹு தஆலா எல்லாத்துக்கும் மன்னிக்கிறேங்கிறான், ஷைத்தானை வந்து விலங்கிடப்படுகிறது, அவன் தூங்கக்கூடிய தூங்கக்கூட ஒரு நோம்பாளியினுடைய தூக்கமும் இபாதத்து, அவருடைய மூச்சும் தஸ்பீஹ், ஒரு ஃபருதுக்கு 70 ஃபருது, ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபருது, இப்படியெல்லாம் நன்மையால் நிரப்பப்பட்ட சங்கையான அந்த ரமலான் மாதம் ஒருவனிடத்தில் வந்து அந்த மாதத்தை அவன் பயன்படுத்தி கொள்ளாமல் அதன் காரணமாக சுவனத்தை அடையக்கூடிய நசீபு கெட்டவன் இருக்கிறானே, அவன் இழிவு அடையட்டும், நீங்கள் ஆமீன் சொல்லுங்கோன்னு சொன்னாங்க, நான் ஆமீன் சொன்னேன்றாங்க. அப்போ முக்கியமான செய்தி மூன்றுமே, ஒன்று செலவாத்து, இரண்டாவது ரமலான் மாதம், மூன்றாவது நம்ம தலைப்புக்குரியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்ரக மன் ருகிம அன்ஃபு ரஜுலின் அத்ரக வாலிதைஹி அவ் அஹதுஹுமா ஃபலம் யுத்ஹிலாஹுல் ஜன்னா. ஒரு மனிதனுக்கு பெற்றோர்கள் இருவருமோ ஒருவரோ இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக அவன் சுவனத்துக்கு செல்லக்கூடிய நசீபை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவனும் இழிவடையட்டும் என்று அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்ய, அது துவா இல்லை பதுவா, பதுவா செய்தார்கள். ஆமீன் சொல்லுங்கன்னு சொன்னாங்க, நான் ஆமீன் சொன்னேன்றாங்க. அவள் சொல்லாட்டாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கப்பட்டு அவங்க ஆமீன் சொல்லாமல் பயப்பாங்க. குல் ஆமீன் ஓ குல்து ஆமீன், இப்போ அல்லாஹ்வுடைய கட்டளை, நீங்கள் ஆமீன் சொல்லுங்க அப்படின்றாங்க. அல்லாஹுக்கு அடிபணிவது தானே ஒரு அடியானின் சிறப்பு. ஓ குல்து ஆமீன், நான் ஆமீன் என்று சொன்னேன். சங்கைக்குரியவர்களே, இந்த மூன்று விஷயமும் எவ்வளவு முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகின்றது. சொல்லப்பட்ட அந்த நாள் இருக்குதில், அந்த நாள் சையிதுல் அய்யாம் இந்தல்லாஹ் யவ்மல் ஜும்ஆ, நாட்களில் தலைமையான வெள்ளிக்கிழமை, சங்கையான அந்த நேரம். அந்த சொல்லியது யார்? சையிதுல் மலாயிகா சையிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஆமீன் சொன்னது யார்? சையிதுல் அம்பியா சையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாமே சிறப்புக்குரியது. அப்போ ஒரு மனிதனுக்கு பெற்றோரில் இருவருமோ அல்லது ஒருவரோ அவர்களுக்கு அடைந்து அதன் மூலமாக அவன் சுவனத்துக்கு செல்லவில்லை என்றால் அவன் இழிவை அடையட்டும் என்று சொன்னார்கள், ஆமீன் சொல்ல சொன்னார்கள், நான் ஆமீன் சொன்னேன் என்று சொன்னார். சையிதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், சையிதுல் ரயீஸுல் முஃபஸ்ஸிரீன், தப்சீர் விளக்கம், அல் குர்ஆனுடைய விளக்க உரைக்கு தலைவரானவர்கள் சையிதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சலாசு ஆயாத்தின் மக்ரூனாத்தின் பி சலாசின். குர்ஆனில் மூன்று ஆயத்துக்கள் இருக்கிறது, அந்த மூன்று ஆயத்தும் ஒன்று மற்றொன்றோடு பின்னி பிணைந்து இருக்கிறது. வலா தக்பலு வாஹிதத்துன் பி கைரி கரீனத்திஹா, அதில் அந்த மூன்று ஆயத்தில் ஒன்று மாத்திரம் இன்ன ஒன்றோடு இணையாமல் அது ஏற்றுக்கொள்ளப்படாது, அப்போ ரெண்டுமே செய்யணும். அப்படி ஒரு மூணு ஆயத்து இருக்குது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிவிட்டு அது சொன்னார்கள், வா அத்தீஉல்லாஹ வா அத்தீஉர் ரசூல், சூரா தகாபுன்ல, அல்லாஹுக்கு வழிபடுங்கள், அல்லாஹ்னுடைய ரசூலுக்கு வழிபடுங்கள். ஒரு மனிதன் அல்லாஹுக்கு வழிபடுறான், ரசூலுக்கு வழிபட இல்லை, அந்த இத்தாஅத்து அந்த வழிபாடு என்பது ஏற்றுக்கொள்ளப்படாது. ரசூலுக்கு வழிபடுகிறான், அல்லாஹுக்கு வழிபட இல்லை, அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் இணைந்து வழிபட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இரண்டாவது ஆயத்து வா அகீமுஸ் ஸலாத்த வா அத்துஸ் ஸகா, சூரா அல் பக்ராவிலே, நீங்கள் தொழுகை நிலைநாட்டி ஜக்காத்தையும் கொடுங்கள். அப்போ ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அந்த வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் ஜக்காத்தை கொடுக்காமல் தொழுதா மாத்திரம் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஜக்காத்தை கொடுக்குற அளவுக்கு வசதி இல்லைன்னு சொன்னால் அது வேறு விஷயம், நல்ல செல்வந்தராக இருக்கிறார், ஜக்காத்து கொடுப்பதற்கு அத்தனை அந்த ஆற்றலும் சந்தர்ப்பமும் இருக்கிறது. ஆனால் தொழுகை மாத்திரம் இமாம் ஜமாத்தா தொழுவா, ஆனால் ஒரு ஜக்காத்தில் ஒரு பைசா கொடுக்கல,
இப்போ அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா என்றால் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்டா இது மூன்று இணைந்து ஆயத்து, ஒன்று இல்லாமல் இன்னொன்று இல்லை, நெகட்டிவ் பாசிட்டிவ் மாதிரி ரெண்டும் இணைந்தால் தானே ஒரு ஒரு மின்சாரம் ஒரு ஒரு பல்பு எரியும். அதனால் அகீமு சலாத் வாத்து ஜக்கா, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தையும் கொடுங்கள் என்று அது இணைந்து ஆயத்து, ஒன்று மாத்திரம் செயல்படாது என்று சொல்லிவிட்டு மூன்றாவது ஆயத்தை சொன்னார்கள். அனிஷ்குருளி ஒலிவாலி தைக்க, எனக்கு நன்றி செலுத்துங்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நீங்கள் நன்றி பாராட்டுங்கள். பமன் ஷகர் அலில்லா, ஒருவன் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகின்றான், ஒலம் யஷ்குருளி வாலி தைகி, பெற்றோருக்கு நன்றி பாராட்டவில்லை நன்றி செலுத்தவில்லை, லம் யக்பல் மின்ஹு, அது ஏற்றுக்கொள்ளப்படாது. நீ அல்லாவுக்கே நன்றி செலுத்தினாலும் சரிதான், அல்லாவுக்கே நன்றி செலுத்தினாலும் அம்மா பாப்பாவுக்கு நன்றி செலுத்த இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்லுவான் அது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ருவான். நீ எனக்கு நன்றி செலுத்திட்டியா, சரி பரவாயில்லை, அம்மா பாப்பாவுக்கு தானே நன்றி செலுத்த இல்லை, சரியாக பார்த்துக்குறோன்னு அல்லாஹ் சொல்லுவானா, இல்லை, உன் தாய் தகப்பர்களுக்கு செலுத்தாத நன்றி எனக்கு தேவையில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிடுவான். எனவே இந்த மூன்று ஆயத்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது, ஒன்று இல்லாமல் இன்னும் ஒன்றுக்கு எந்த மதிப்பும் இல்லை என்று செய்தனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவித்திருக்கிறார். ரிலர் ரப்பி ஃபி ரிலல் வாலிதைன், உங்களுடைய ரப்பினுடைய ரிலா பொருத்தம், அல்லாஹனுடைய பொருத்தம் நமக்கு வேணுமா, உங்களுடைய தாய் தப்பருடைய பொருத்தம் வேண்டும். வ சக்து ஃபி சக்திஹிமா, இமாம் தபரானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டும் போது அல்லாஹனுடைய கோபம் உங்களுக்கு தேவையா, அதுக்கு பெருசாக முயற்சியெலாம் பண்ண தேவையில்லை, அல்லாஹ் நம்ம மீது கோபப்படணும் நம்ம மேலே ரொம்ப அதிருப்தியாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கு பெரிய ஒரு முயற்சியெலாம் செய்ய தேவையில்லை. உங்கள் வாப்பா அம்மாவை கவனிக்காமல் விட்டுருங்க, அவங்க அவங்க கோபமாக இருப்பாங்க இல்லையா, அது அல்லாஹு தஆலாவுமே தானாக இன் செஞ்சுருவான், அவனும் கோபமாக இருந்துருவான். ஓ சக்துஹுமா ஃபி சக்தி ஃபி சக்து ஓ சக்து ஃபி சக்திஹிமா, சங்கைக்குரியவர்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அன்சாரி தோழர் ஒருவர் வந்தார். அன்சாரி சஹாபியில் ஒரு சஹாபி வந்து கலையா ரசூலுல்லாஹ் ஹல் பகி அலைய மின் பர்ரி அபவைய ஷயுன் பாத மௌத்திஹிமா அபிர்ருஹுமா, என்னுடைய பெற்றோர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள், அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த நன்றிகளில் ஏதாவது பாக்கி மிச்சம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க, ஏதாவது மீதி மிச்சம் எதா இருக்குதா அப்படின்ட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் அர்பாவ் ஹிசாலின், நான்கு விஷயங்கள் இருக்கிறது, அவருடைய பெற்றோர்கள் வஃபாத்தாகி விட்டாலும் கூட மௌத்தாயிட்டாங்க, அதுக்கு பின்னால் நாலு விஷயம் உங்கள் மீது பாக்கி கடமையாக இருக்குது. முதலாவது அஸ்ஸலாத்து அலைஹிமா, அவர்கள் மீது ஜனாசா தொழுகை நடாத்துவது. வல் இஸ்துகுபார் இலஹுமா, அவர்களுக்காக அல்லாவிடத்தில் பிழை பொறுப்பு தேடுவது. வ இன்ஃபாத் அஹதிஹிமா, அவர்கள் ஏதாவது ஒப்பந்தம் ஒரு ஏதாவது அக்ரிமெண்ட் ஏதாவது போட்டிருப்பாங்க அதை செயல்படுத்தி விடணும், பிள்ளைகள் அவள் ஹயாத்தில் எழுதி வச்சுருப்பாங்க இன்னாளுக்கு உள்ள கொடுக்கணும், அல்லது இந்த மதரசாவுக்கு, அல்ல இந்த ஏழைக்கு, அல்லது இந்தென்ன தொடர்புல வியாபார தொடர்புல இன்னொருக்கு நான் இவ்வளோ இது கடனாக இருக்குதுன்னு சொன்னால் முதல்ல அதெல்லாம் பார்க்கணும், பார்த்துட்டு தான் அந்த அதுக்கு முன்னால் தான் வாரிசு சட்டமெல்லாம் வரும். வைன்ஃபாத் ஆகதிகிமா, அவர் ஏதாவது ஒப்பந்தம் செய்திருந்தால் அதை உடனடியாக நிறைவேற்றி விட வேண்டும். அதனால தான் நாம் அந்த சுண்ணத்தை பேணி ஜனாசா தொழுகும் போது அவருடைய பெற்ற அந்த மையத்தினுடைய பிள்ளைகளோ அவருடைய உறவினர்களோ சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுடைய தாய் அல்லது தந்தை அவர்களோ பார்த்தாகி விட்டார்கள், அவர்கள் ஹயாத்தில் யாருக்காவது கடன் கொடுப்பதாக கொடுக்க வேண்டியது இருந்தால், அல்ல அவர்களுக்கு யாராவது கடனோ ஏதாவது கைமாற்ற ஏதாவது கொடுப்பதாக இருந்தால் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தார்களை அணுகி அதை முறைப்படி பேசி தீர்த்து கொள்ளணும்னு சொல்லப்படுது இல்லையா, அது சுன்னத்து, சஹாபாக்கள் அப்படி செய்வாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். ஒரு ஜனாசா கொண்டு வந்து சஹாபியினுடைய ஜனாசாவாக இருந்தாலும் கூட பல்வேறு ஹதீதுகளில் ஒரு ஹதீதில் கேட்பாங்க, இவங்களுக்கு ஏதாவது கடன் இருக்குதான்னு கேட்பாங்க, ஆமாம் யார் சொல்லா இவ்வளோ இது கடன் வாங்கியிருக்காங்க, ஒன்றை தொழு வைக்க மாட்டாங்க, சல்லு அலா சாஹிபிக்கும், உங்கள் தோழருக்கு நீங்கள் தொழு வச்சிங்கன்னு போயிடுவாங்க. இன்னும் சில சந்தர்ப்பங்கள் இவங்க ஏதாவது கடன் இருக்குதான்னு கேட்பாங்க, ஆமாம் யார் சொல்லா அந்த சஹாபிக்கு கடன் இருக்குது, அப்போ அதுக்கு யாராவது பொறுப்பெடுக்கிறீங்களான்னு கேட்பாங்க, யாராவது பொறுப்பெடுத்தா அவங்க தொழு வைப்பாங்க, யாரும் பொறுப்பெடுக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் தொழு வச்சிங்கன்றுவாங்க.
இன்னும் சில சந்தர்ப்பங்களில் கடன் இருக்குது, ஆமாம் இருக்குது, யாராவது பொறுப்படுத்துறீங்களா, யாரும் முன்னுக்கு வரல, சரி எவ்வளோ தொகை நான் பொறுப்படுத்துக்கிறேன்னு சொல்லி அந்த இதை பொறுப்பை தாங்க எடுத்துகிட்டு தொழு வைப்பாங்க. ஹதீதில் மூன்று விதமான அறிவிப்புகள் இருக்கிறது. இதெல்லாம் இந்த ஹதீது தான் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. வைன்ஃபாத் அஹதிகிமா, அந்த நான்கு விஷயங்கள் வஃபாத்துக்கு பிறகும் பெற்றோர்களுக்கு செய்யக்கூடியது. ஒன்று ஜனாசா தொழு வைப்பது, அவர்களுடைய ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவது, அவர்களுக்காக இஸ்திகபார் தேடுவது. இக்ராமு சதீகிஹிமா, பெற்றோர்களுடைய வாப்பாவாக இருந்தால் தோலாப்பா, உமாவாக இருந்தால் தோழிமா, அவங்கள கண்ணியப்படுத்துவதும் பெற்றோருக்கு செய்யக்கூடிய கண்ணியம். வாப்பாவோடு நெருங்கிய வயசில் தோலாப்பா அப்படின்னு சொல்லணும், தோலா வாப்பா, தோழனின் வாப்பாட தோழனை நம்ம தோலாப்பா அப்படிம்போம். தோலாப்பாவை கூட வாப்பாவுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதே மரியாதையும் செய்யணும். அது வாப்பாவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே மாதிரி பெண்களாக இருந்தால் உம்மாவோடு ரொம்ப தோழியாக இருப்பாங்களே, தோழிமா, தோழிமாவோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கணும், முஹப்பத்தாக இருக்கணும். வீட்டில் ஏதாவது விஷயங்கள், ஏதாவது சீர் சிறப்பு ஏதாவது செய்தால் தோழிமாவை மறந்துடக்கூடாது. அவங்களுக்கு சாப்பாடுன்னு சொன்னால் அந்த பௌத்தி சாப்பாடாக அல்லது வேறு ஏதாவது நன்மைகள், வேறு ஏதாவது நாசாகிசாக இருக்குது அல்லது வேறு ஏதாவது நன்கொடைகள், ஏதாவது அழைப்பு அடாப்பு போடும்போது தோழிமாவையும் தோலாப்பாக்களையும் கண்டிப்பாக சேர்க்கணும். இது நாம் பெற்றோருக்கு செய்யக்கூடிய அது கண்ணியமாக இருக்கிறது. வசிலத்து ரஹிமில்லத்தி எந்த அளவுக்கு சொன்னால், இக்ராமு சதீகிஹிமா, உங்களுடைய தாயோ தந்தையினுடைய நண்பனோ தோழியோ அவர்களை நீங்கள் சேர்ந்து நடங்கள். ஏன் தெரியுமா, வசிலத்து ரஹிமில்லதி லா 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 ரஹிமலக இல்லா மின் கபிலிஹிமா, உனக்கு முன்னாலேயே வாப்பா வாப்பாவின் மூலமாக தான் அந்த தோழமை கிடைத்தது. நீ பெற்றே இருக்க மாட்டாய், நீ பிறந்தே இருக்க மாட்டாய், ஆனால் வாப்பா எப்போவுமே தோழப்பாவாக இருப்பாங்க. அம்மா வந்து பிள்ளை பிறந்தே இருக்காது, ஆனால் அம்மா எப்போவுமே தோழிமாவே இருப்பாள். அப்போ ஒரு பிள்ளை உருவாகுவதற்கு முன்பதாகவே தாயினுடைய தோழிமார்களும் தகப்பனுடைய தோழன்மார்களும் உனக்கு முன்னாலேயே அந்த தோழமையை அவர்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் வஃபாத்துக்கு பிறகும் உங்களுடைய தாயோடு சேர்ந்த அந்த தோழிமாக்களையும் தந்தையோடு சேர்ந்த தோலாப்பாக்களையும் கண்ணியப்படுத்துவது என்பது மௌத்துக்கு பிறகு பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் செய்வது கடமை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபஹுவல்லதி பக்கி அலைக மின் பர்ரிஹிமா பாத மௌத்திஹிமா, மௌத்துக்கு பிறகு இதுதான் அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய கடமையாக இருக்கிறது என்று சொல்லி காட்டினார்கள். சங்கைக்குரியவர்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாவங்களை பற்றி சொல்லி காட்டினார்கள். சிறிய பாவங்கள், பெரிய பாவங்கள். சிறிய பாவங்கள், நாம் செய்யக்கூடிய பாவங்களை நாம் செய்யக்கூடிய நன்மைகள் அளித்து கொண்டே வரும். இன்னல் ஹசனாத்தி இது ஹிபுன செய்யாத்தி, நாம் செய்யக்கூடிய நன்மைகள் அது சிறு பாவங்களை தானாக அழிச்சிக்கிட்டே வரும். நம்ம ஏட்டில் அது அப்படியே அது இரேஸ் ஆகிட்டே வரும், டெலிட் ஆயிரும். ஆனால் பெரும் பாவங்களுக்கு அதற்கான சில ஷருத்துக்கள் இருக்கிறது. மொத்தத்தில் அல்லாஹு தாலா எந்த பாவத்தையும் மன்னிப்பான், அவனுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த ஷிருக்குன்ற பாவத்தை மன்னிக்க மாட்டான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, அவனுக்கு இணை வைப்பதை அல்லாஹ் ஒரு காலம் மன்னிக்க மாட்டான், அது அல்லாத பாவத்தை நாடினால் மன்னிப்பான். அப்போ அல்லாஹ் அது சொல்லிட்டான். அப்போ பாவங்களை மன்னிப்பதை, ஷிருக்கு இல்லாத பாவத்தை, மற்றைய பாவங்கள் இருக்குது அல்லாஹு தான நாடுனா மன்னிச்சிருவான், அல்லது இந்த உலகத்தில் விட்டுருவான், மறு உலகத்தில் அதை பிடிப்பான். இப்போ எத்தனையோ பாவங்கள் அப்படி இருக்குது, நாம் இவ்வளோ அநியாயம் செய்கிறோமே, அல்லாஹ் நம்மளை தண்டிக்கிற மாதிரிலாம் இல்லையே, நம்ம அல்ஹம்துலில்லாஹ் எப்போ போல தானே இருக்கிறோன்னு சில ஆட்கள் நினைப்பாங்க. அது வந்து இந்த குர்பானி கடாவை நம்ம அதிகமான சாப்பாடு கூட ஊத்தம் போட்டு அதை பெருக்க வைக்கிறோமே, அதை மாதிரி சனஸ் ததுருஜுகம் இன் ஹைசிலா யாலமோன். குர்பானி கடாவை வளர்க்குறது எதுக்கு, ஹஜிபர்னாவனுடைய அந்த அண்டையில் குர்பானி கொடுக்கறது தானே, அது அந்த கடாவுக்கு தெரியுமா? அது மாதிரி சில ஆளுக்கு ரொம்ப செல்வ செழிப்பாக இருப்பாங்க, நல்லா பறக்கத்தாக இருப்பாங்க, எந்த சோதனையும் வராது, ஆனால் அது செய்யக்கூடிய அனைத்தும் பெரும் பாவங்கள். அப்போ ஒன்றுமே நமக்கு நடக்க இல்லையே அப்படின்னு அவர் நினைப்பார். அல்லாஹு தஆலா ஒட்டு மொத்தமாக ஆகிரத்தில் பிடிச்சிருவான். இன்ன பத்ஷ ரப்பிகல ஷதீத், அல்லாஹ்னுடைய பிடி கடுமையானது, விட்டுக்கிட்டே இருப்பான். அல்லாஹு தஆலா பழிக்கு பழி வாங்கக்கூடியவன் அல்ல. அவனுடைய திருநாமத்தில் அல் பாசித்
தாராள தன்மையுடையவன், அல் அஃபு மன்னிப்பவன், அல் கரீம் சங்கையானவன், அப்படின்லாம் இருக்குது. மன்னிச்சிட்டே இருப்பான், ஆனால் அதே நேரத்தில் அது ஒரு லிமிட்டை தாண்டி போகும்போது அல்லாஹ் நாடினால் அந்த பிடிக்க ஆரம்பித்தா ஷதீது தான், அது சாதாரணமாக இருக்காது, கடுமையாக தான் இருக்கும். எனவே எந்த பாவமாக இருந்தாலும் உலகத்தில் ஒன்று அதை மன்னிச்சிருவான் அல்லது ஆகிரத்தில் தண்டிப்பான். ஆனால் ஒரே ஒரு பாவம், பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்த பாவங்கள் இருக்கு இல்லையா, அந்த உலகத்திலே அதுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான், அவருடைய மௌத்துக்கு முன்னாலேயே அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துருவான். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லிய ஹதீஸ்களில் முக்கியமான ஒன்று. நீ எந்த பாவத்தையும் மன்னிப்பான், அல்லாஹ்வுக்கே செய்த பாவமாக இருந்தால், தொழுவை இல்லை, சரியான முறையில் ஜகாத் கொடுக்கல, ஹஜ்ஜு வசதி இருந்தால் ஹஜ்ஜு செய்யலை, எத்தனையோ கடமைகள் இருந்தும் கூட அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய ஹுகூக்குல்லாஹ், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகள், ஹுகூக்குல் இபாத், அடியார்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள், கணவன் மனைவிக்கு செய்யக்கூடிய கடமைகள், மனைவி கணவனுக்கு செய்யக்கூடிய கடமைகள், பிள்ளைகள் பெற்றோருக்கு, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு, இப்படி அல்லாஹ்வோடு தொடர்பான கடமைகளோ அடியார்களோடு தொடர்பான கடமைகளோ அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அல்லாஹ் நாடுனா மன்னிப்பான். ஒருவேளை இந்த உலகத்தில் அதுக்கு தண்டிக்காட்ட மறுமையில் அதை தண்டிப்பான். ஆனால் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த பாவம் இருக்குதே, அவங்க வஃபாத்துக்கு முன்னால் பெற்றோர்கள்ட்ட அதுக்கான பிழை பொறுப்பை தேடி, அதுக்கு பொறுப்பு தேடிட்டால் விஷயம் முடிஞ்சு, ரொம்ப மன்னிச்சிட்டா சரியாக போயிடும். எத்தனை பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள், பெற்றோர்கள் எவ்வளோ நோவினைப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் என்னத்தை இருந்தாலும் சில நேரத்தில் தாயோ தந்தையோ போயிட்டு போகுது போ அப்படி மன்னிச்சிருவாங்க, அது பெற்றோருடைய குணம். அம்மா நான் தெரியாமல் செஞ்சிட்டேன், அல்லாஹ் ரசூலுக்காக மன்னிச்சிருங்க, ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை போ பேசாமல் போ, அந்த மாதிரி மன்னிக்கக்கூடிய தாய் தகப்பர்கள் இருக்கிறார்களா இல்லையா, இருக்கிறார்கள். அதை ஹயாத்தோட மன்னிப்பு கேட்டு அவங்களுடைய பொருத்தத்தை வாங்கி கொண்டால் சரி, இல்லாவிட்டால் அவங்க மௌத்தாயிட்டாங்க. அவர்களுக்கு பிள்ளைகள் செய்த அநியாயங்கள் நிறைய இருக்கிறது, ஆனால் இவர் மௌத்தாவதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே அதுக்கு பழி வாங்கிடுவான். இது மிக முக்கியமான ஹதீஸ்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் வலியுறுத்தி சஹாபாக்களின் மூலமாக நமக்கு எச்சரிக்கை செய்தார்கள். சஹாபாக்களே அப்படி எத்தனை செய்திகள் நடந்திருக்கிறது, அதுக்கெல்லாம் அவர்கள் அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை அவர்களை முன்மாதிரியாக வைத்து நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியாக இருக்கிறார்கள். எனவே இந்த விஷயத்தை நாம் மிக கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் இன்ஷா அல்லாஹ் நிறைவுக்கு வருகிறேன். பனு இஸ்ரவேலர்களில் இமாம் முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த ஹதீதில் இந்த ஹதீதை பதிவு செய்திருக்கார். பனு இஸ்ரவேலர்களில் ஜுரைஜின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய வணக்கசாலி இருந்தார், ரொம்ப ஆபிது ஜுரைஜ். அவங்க வணக்கசாலை தனியான ஒரு தைக்கா மாதிரி, அதில் தான் அவங்க எப்பவுமே இபாதத்திலே இருப்பாங்க. ஜுரைஜின்னு சொல்லக்கூடிய அந்த வணக்கசாலி அப்போ தொழுது கொண்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க தாய் வர்றாங்க, ஏதோ ஒரு தேவைக்கு மகன்கிட்ட பேசணுன்று வரும்போது இவங்க தொழுது கொண்டு இருக்கிறார்கள். அது ஃபர்தான தொழுகை அல்ல, மேல் மிச்சமான நஃபீலான தொழுகை தான். யா ஜுரைஜ் அப்படின்னு கூப்பிட்றாங்க தாய். இப்போ இவர் யோசிக்கிறார், யா அல்லாஹ் நான் தொழுது கொண்டு இருக்கிறேன், நான் தொழுகையை விடவா அல்லது தாய்க்கு பதில் சொல்லவா அப்படின்னு அவராக யோசிச்சுட்டு சரி தொழுவோம் அப்படின்னு தொழுதுட்டு இருக்கார். மறுநாள் இரண்டாவது நாள் பெற்றோர் மகன் ஜுரைஜை தேடி வருகிறார்கள். மகன் தொழுது கொண்டிருக்கிறார், யா ஜுரைஜ் என்று அழைக்கிறார்கள். அப்போதும் இவர் அவருடைய மனதோடு போடுற, யா அல்லாஹ் நான் தொழுகையில் இருக்கிறேன், தாய் வந்து கூப்பிட்றாங்களே, தாய்க்கு பதில் சொல்லவா தொழுகை விட்டுட்டு போவா அல்ல நான் தொழுகவா அப்படின்னு கேட்டுட்டு சரி தொழுவோம் அப்படின்ட்டு தொழுது கொண்டிருக்கார் இரண்டாம் நாள். மூன்றாம் நாளும் அதே தாய் மகனுடைய அந்த வணக்க ஸ்தலத்தை அந்த இடத்தை தேடி வர்றாங்க. மகன் தொழுது கொண்டிருக்கிறார், யா ஜுரைஜ் என்று அழைக்கிறார்கள். அப்போதும் அவர் தாயினுடைய அழைப்புக்கு பதில் சொல்லல, தொழுது கொண்டு தான் இருந்தார், தொழுகையை கண்டினியூ பண்ணிட்டார். உம்மாவுக்கு கோபம் வந்துட்டு, மூன்று நாள் நான் உன்னை கூப்பிட்டும் கூட நீ பதில் சொல்லலையே அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு சின்ன ஒரு பதுவா, யா அல்லாஹ் எனது மகன் ஜுரைஜ் ஒரு விபச்சாரியினுடைய முகத்தில் முழிக்காதவரை அவரை நீ மௌத்தாக்காத, அப்படி தான் உருதுவா பதுவா சொல்லிட்டு போயிட்டாங்க. கடைசியில் பனு இஸ்ரவேலர்கள் வந்து இந்த செய்திகள்லாம் தெரிஞ்சிட்டு
ஏற்கனவே இவர் மிகப்பெரிய வணக்கசாலி, இபாதத்தில் அதிகமாக இருக்கிறாருங்கிற அந்த பொறாமையில் பனு இஸ்ரவேலர்கள் சிலர்கள் இவர் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வரட்டும், இவர் மேலே என்ன செய்தால் ஒரு குற்றச்சாட்டை போட்டு இவரை எப்படியாவது ஃபலிஹத்து கேவலப்படுத்தலான்னு ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. அதுக்கு இந்த ஒரு தாயினுடைய பதில் அளிக்காமல் ஒரு காரணமாக அமைந்து விட்டது. சரி, இதுதான் சந்தர்ப்பம். உடனே என்ன செஞ்சாங்க, அங்கே ஒரு பெண்மணி அவளை கூப்பிட்டு, அவர் ஒரு விபச்சாரி, இந்த மாதிரி நீ வந்து ஜுரைஜோடு என்ன செய்யணும், தவறான பாதைக்கு சென்று அந்த தவறெல்லாம் ஜினாவில் ஈடுபடணும்னு சொல்லி எல்லாம் பேசி கீசி எல்லாம் வச்சாச்சு. கடைசியில் அவரால் ஒன்றும் செய்ய முடியல. அந்த சௌமா அந்த வணக்கஸ்தலத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கக்கூட ஒரு இடையன், அந்த இடையனோடு ஈடுபட்டு இந்த விபச்சாரி அதன் மூலமாக குழந்தையை தரித்து குழந்தையும் பெற்றுட்டார். அது பல வருஷங்கள் ஆயிட்டுது. குழந்தை பெற்றதுக்கு பிறகு இந்த விபச்சாரி சொன்னால், இந்த குழந்தை வந்து ஜுரைஜுக்கு தான் பிறந்தது, இந்த வணக்கசாலி ஜுரைஜ் இருக்கிறார, அவர் என்னோட தவறான முறையில் ஈடுபட்டு அதன் மூலமாக தரித்தது தான் இந்த குழந்தை அப்படின்றாங்க. இப்போ பனு இஸ்ரவேலர்களுக்கு ஆஹா இதுதான் சரியான சந்தர்ப்பம், எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஓடி வந்துட்டாங்க. இதோடு அவரை என்ன செய்யணும் சொல்லி அடித்து நொறுக்கணும்னு சொல்லி அவருடைய அந்த சௌமா அந்த தைக்காவை வணக்கசாலத்தை இடித்து தரமட்டமாக ஆக்கிட்டாங்க. தரமட்டமாக ஆக்கி இப்போ சொல்லுவாங்க, ஜுரைஜ் இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, இந்த பெண்மணிக்கு என்ன பதில் சொல்லுங்க, இந்த குழந்தைக்கு என்ன பதில். அப்போ ஜுரைஜ் சொன்னார், அப்படியா கொஞ்சம் டைம் தாங்கன்னு சொல்லி போனார். ரெண்டரை காத்து இஸ்திகார தொழுதார், வந்தார். அந்த குழந்தைகிட்ட போய் கேட்டாங்க, மண் அபூக்க, அந்த குழந்தைகிட்ட கேட்டாங்க, பச்சை குழந்தை பிறந்த பாலகன்கிட்ட கேட்குறாங்க, உன்னுடைய தகப்பன் யார் என்று கேட்கும்போது ராயில் கணம் அந்த ஆடு மேய்ப்பான் அப்படின்ட்டாங்க. இப்போ தெரிஞ்சு போச்சு,